ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கதை பார்த்துட்டு அப்புறம் ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் வந்து பப்ளுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு வந்து 10 வயசு. அவன் என்ன பண்ணானா, அவன் ஸ்கூலில் வந்து எந்த விளையாட்டு போட்டி யாரோட சேர்ந்து வச்சாலும், சின்ன பசங்களோட வச்சாலும் சரி, பெரிய பசங்களோட வச்சாலும் சரி, அவன் தான் என்ன செய்வானா, ஃபர்ஸ்ட் வருவானா, நல்லா செம ஓட்டம் ஓடுவானா, நல்லா குறைச்ச நிமிஷத்துலேயே நிறைய இது ஓடி, அவன் ஓட்டப்பந்தயத்துலேயே அவன் தான் வந்தானா. இந்த மாதிரி பார்த்தோன்னா சார்ல வந்து ஸ்கூல்ல உள்ளவங்களோட தான் வரானா, வெளியில உள்ளவங்களோடையும் சேர்ந்து அதிகமா ஓடுறானு பாக்குறதுக்காக வெளியில அந்த அடுத்த ஸ்கூல்லு மத்த இது பெரியவங்க விளையாடுற இடத்துல எல்லா இடத்தையும் கூப்பிட்டு எல்லாரோடையும் அந்த பையனை விளையாட சொன்னாங்களாம். எல்லாரோடையும் அவன் தான் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட் வந்தானோ. அவங்க இந்த இது கேட்டோன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா, சாருங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, இவன் வந்து இவன் வந்து இது மாதிரி இருக்கான், இவனுக்கு நான் தனித்திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சந்தோஷப்பட்டானும் அவனுக்கு எடுக்கிற ஒரு சார் மட்டும் வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, அவங்க அந்த சார் மட்டும் ஒன்றும் சொல்லலையாம். உடனே இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா, அந்த சார் அவனுக்கு பிடிக்குமா, உடனே அந்த சார்கிட்ட போய் கேட்குறானா, இந்த மாதிரி சார் வந்து எல்லாரும் என்னை அப்ரிஷியேட் பண்றாங்க, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, ஆனா நீங்க ஒண்டியும் என்னை பாராட்ட மாட்டீங்க, கை தட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் அப்படின்னு கேட்குறானா. உடனே அந்த சார் சொல்றானா, நான் உனக்கு ரீசன் சொல்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் ஒருத்தர் ஐஸ்வர்யா, நீ அவரோட வந்து ஓடி போய் ஜெயிச்சிட்டுனா உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த சாரு. சரி ஓகே அப்படின்னு அந்த பையன் சொல்றானோ. உடனே மறுநாள் என்ன பண்றானா, ஒரு கண்ணு தெரியாத, அதாவது கண்ணு தெரியாத ஒரு பாட்டியையும் காலே நடக்க முடியாத ஒரு தாத்தாவையும் அழைச்சிட்டு வந்து அந்த இதுல நிக்க ஓடுறதுக்காக ரெடியா வந்து நிக்க வைக்கிறாராம். அவனும் என்ன செய்யறானா, அந்த பாட்டி தாத்தாவோட நிக்கிறானோ அப்படியே இன்னும் ரெடி ஸ்டார்ட் 1 2 3ன்னு சொன்னோடனே அவன் என்ன, அந்த பாட்டியும் தாத்தாவையும் கையை விட்டுட்டு அவன் படுக்கிட்டுன்னு ஓடி ஃபர்ஸ்ட் வந்துட்டானாம். அப்ப வந்து யாருமே கை தட்டலையாம். உடனே வந்து அவங்க போய் சார்ட்ட கேக்குறாங்களாம், அந்த பையன் பப்ளு போய் சார்ட்ட கேக்குறானா, ஏன் சார் வந்து எல்லாரையும் என்ன வந்து முன்னாடியெல்லாம் கை தட்டினாங்க, இப்ப கை தட்ட மாட்டேங்கிறாங்க, நீங்க என்ன சொன்னீங்க எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்ட போய் பப்ளு கேக்குறாங்களாம். அதுக்கு அந்த சார் சொல்றாராம், நீ வந்து உன்னோட வந்து இந்த மாதிரி ஓட்டப்பந்தயங்கிறது நீ ஓடுறது தப்பு கிடையாது, ஆனா வந்து நமக்கு நம்ம சரிசமமா உள்ளவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஓடணும், இப்ப நீ நல்லா ஓட முடிஞ்சவங்களோட ஓடி நீ ஃபர்ஸ்ட் வாங்கிட்ட, ஆனா தாத்தா பாட்டி அவங்களுக்கு ஒருத்தருக்கு கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு நடக்கவே முடியாது, நீ அவங்களோட ஓடி வந்து வாங்க முடியாதுதான், அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீ என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி மெதுவா நடந்து கொஞ்சம் ஓடி அது மாதிரிதான் வரணும், அப்பதான் நீ ஜெயிச்சுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த சார் சொல்றாராம். உடனே அவனும் என்ன செய்யறானா, அந்த மாதிரி மெதுவா அடி எடுத்து அவங்க எப்படிலாம் போறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு அவன் அந்த ஓட்டப்பந்தயத்துல வரானா, எல்லாரும் ரொம்ப கை தட்டுறாங்களாம், அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்களையும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளோட சேர்ந்து உள்ளவங்களையும் ஜெயிக்க வைக்கணும். இப்போ நீங்க படிக்கிறீங்கன்னா, நீங்க நல்லா படிக்கிறீங்க, உங்க கிளாஸ்ல கொஞ்சம் சுமாராக படிக்கிற பசங்களா இருப்பாங்க இல்லையா, நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ மட்டும் உன்னுடைய படிப்புலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி, நீ படிக்கலாம் தப்பு கிடையாது, படிக்க கூடாதுன்னு சொல்லலை, படிச்சு அவங்களுக்கும் கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணினா உனக்கும் வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஓகேவா. அதனால நீங்க வாழ்க்கையில வந்து நீங்களும் ஜெயிக்கணும், அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், உதவி பண்ணணும். இந்த கதையில இருந்து இதை நீங்க புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம் 12th. டுவெல்த் மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். தமிழில் அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகள். ஓகே, இப்போ இதில் நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்த்தாச்சு. அணிகள்லாம் என்ன, இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றோம், நம்ம இதெல்லாம் அணிகள்னா என்னன்னு பார்த்தோம், டைப் அதாவது அணிகளோட வகைகள் பார்த்தோம் இல்லையா, டிட்டர்மினன்ட் பார்த்தோம், இன்வர்ஸ் பார்த்தோம், நேர்மாறு எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்ப அதுல 1.1 முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது 1.2 பார்க்க போறோம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அணியின் தரம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, அணியின் தரம் பார்க்க போறோம். அதுல பின்வரும் அணிகளுக்கு சிற்றணி கோவையை பயன்படுத்தி அணியின் தரம் காண்க அப்படின்னு கேட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, அணியின் தரம் நம்ம இப்போ கணக்கிலே வரும்போதே தனியாக அணித்தரம்னா என்னன்னு பார்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம கணக்கிலே போடுவோம் எப்படின்னு நான் அதிலே சொல்லி தந்துடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2 - -4 - 1 - 2. சரி ஓகே, இந்த சம் போடுவோம் நம்ம.
English medium parunga. Find the rank of the following matrices by minor method. First sum podaporam minor method. English la minor method, Tamil la sitrani kovai. Seri okay. Polama. Okay. இதில வந்து நம்ம எப்படி அணி தரம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அணி அந்த அணி அணியினுடைய வரிசை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதை வச்சுதான் நம்ம இப்ப அணி தரம் கண்டுபிடிக்க போறோம். அணியினுடைய வரிசை வந்து எப்படி எப்படி இருந்தா என்ன ரோ எப்படி இருந்து அதாவது ரோ காலம் எப்படி இருந்தா எப்படி போட போறோங்கிறது நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். அதை வச்சுதான் நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2. கண்டிப்பா அந்த அணிதரத்துல ஒரு சம் உண்டு. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வந்து இன்வர்ஸ் கேட்பாங்க, நேர்மோர் அணி கேட்பாங்க, அஜாயிண்டியை கேட்பாங்க, சேர்ப்பணி கேட்பாங்க. அப்புறம் ஏ இன்ட்டு அஜாயிண்டியை ஈக்குவல் டு அஜாயிண்டியே ஈக்குவல் டு மாடி ஏ ஐ டூ அப்படின்னு ஒரு மாடல் வருது இல்லையா, அந்த மாடல் கண்டிப்பாக அந்த 1.1 அஞ்சாறு சம் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 2 மார்க்கில் 3 மார்க்கில் 5 மார்க்கில் அது கேட்பாங்க 1.1. பட் 1.2 மூணுமே முக்கியம். மூணு சம் இருக்கு, மூணுமே நம்ம முக்கியம். பார்ப்போம் நம்ம மூணுமே. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். Find the rank. Heading மட்டும் நம்ம எழுதிப்போம். நமக்குள்ள ஏதாவது சம் இருக்கு. Find the rank கண்டுபிடிக்கணும். அணித்தரம் தமிழ்ல வந்து அணித்தரம். ஓகே, இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சம் போடுவோம். ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் 2 - 4 - 1 - 2. சரி, இதான் சம். இப்போ இதில் வந்து அணியின் தரம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ கொடுத்தது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் கணக்குலேருந்து. ஏ ஈக்குவல் டு ஏதோ ஒரு லெட்டர்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் அதை. ஓகே, சரி. இப்போ இந்த அணியினுடைய வரிசை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, என்ன வரிசை எப்படி எழுதணும், என்ன எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, எத்தனை நிரல், எத்தனை நிறை. ஓகேவா? இதில் இருக்கு 1, 2, 2 ரோ, 2 காலம், 2 நிரல், 2 நிறை. அப்போ வரிசை எத்தனை? ஆர்டர் வந்து 2x2. ஓகேவா? இதுதான் முக்கியம். இந்த எழுதுனாதான் நம்ம அணியினுடைய தரத்தை நம்ம எழுத முடியும். அதனால இது முக்கியம். இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணுனே அணியினுடைய ஆர்டர் வரிசையை எழுதுங்க. சரி, ஓகே. இப்போ இது இந்த மாதிரி இருந்தா இதை என்ன செய்யணும் சொல்லலாம் நம்ம. இப்போ வந்து இதுல என்ன எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வரிசை இருக்கும்போது இது இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரிசையில இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கணும். சின்ன நம்பர்னா இது ரெண்டுமே ரெண்டுன்னு இருக்கு, இதுல எது சின்ன நம்பர் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அப்ப இதுல என்ன செய்யலாம், அப்படியே எத்தனை இருக்கோ ரெண்டுனா ஒரு 2 போட்டா போறோம். இப்ப என்ன செய்யலாம், ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இந்த ரோன் என்னன்னு கேட்டீங்கன்னா அணியினுடைய தரம்னு அர்த்தம். ரோன் போட்டீங்கன்னா அணியினுடைய தரத்தை தான் ரோ ஆஃப் ஏயினுடைய அணித்தரம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம எடுக்கக்கூடியது இருக்கிறதுலே ரெண்டுன்னு தான் இருக்கு. இப்ப இந்த 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எடுத்து பார்ப்போம், அணியின் தரம் அது கீழே வருதான்னு பார்ப்போம். இந்த 2 எப்படி வருதுன்னு தெரியுதா? இந்த 2ங்கிறது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் அணியினுடைய வரிசை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 3x3x2 இருந்ததுன்னா இதுல நீங்க என்ன எழுதிக்கணும்னா, இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப இதுல 3 எடுக்க கூடாது, நம்ம அடுத்தது என்ன எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். இப்ப ரெண்டுமே 2 இருக்கிறதுனால நம்ம 2 எடுத்துக்கணும். இது புரியுது? ஃபர்ஸ்ட் லைன் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன அணியினுடைய வரிசை எழுதுறோமோ அதுல எது சின்ன நம்பரோ அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ல போட்டுக்கணும். இப்ப இந்த மாதிரி அணியினுடைய வரிசை கொடுத்தாங்கன்னா எது சின்னது, இதுதான் சின்னது, அப்ப ஏன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப இதுல பிரச்சனை கிடையாது, ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்தாலும் நம்ம 2 போட்டோம். சரி, ஓகே. இப்ப 2 இருக்கு. இப்ப 2 அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாடுலஸ் ஏ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், டிட்டர்மினன்ட் ஏ. இந்த டிட்டர்மினன்ட் ஏல இன்வர்ஸுக்கு சொன்னோம் இல்லையா, நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுனாலதான் நம்ம அணியினுடைய வரிசை 2 சொல்லலாம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இப்ப நாட் நம்ம மாடுலஸ் ஏ கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. மாடுலஸ் இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் டைரக்டா மாடுலஸ் ஏனால என்ன பண்ணும், கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு, அந்த மெத்தட்ல ஞாபகம் இருக்கா, கிராஸ் பண்ணோம் இல்லையா. மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பரோட இதை கிராஸ் பண்ணும். இது 1, இது ஃபர்ஸ்ட், இது இது அடுத்தது போடணும். அது மாதிரி அடுத்தது இது 2 எடுத்துக்கணும். இது 2 எடுக்கும்போது இந்த சைனை போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காது இல்லையா.
இது வந்து பிளஸ் இதுக்கு மேல மைனஸ் இருக்கதா அர்த்தம் இதுக்கு மேல மைனஸ் இருக்கதா அர்த்தம் இதுக்கு மேல என்ன இருக்கதா அர்த்தம் பிளஸ் இருக்கதா அர்த்தம் மாடுலஸ்னாலே இந்த சைன் நாம வச்சுங்க மறந்துடாதீங்க ஓகேவா சரி இப்ப ரெண்டு ரெண்டு இப்ப என்ன வரும் ஒரு இது போட்டுங்க ஒரு லைன் தப்பு கிடையாது ரெண்டு இன்ட்டு ரெண்டு கிராஸ் பண்ணுங்க மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்ப பெருக்கும் போது என்ன ஆயிடும் பிளஸ் நாலுன்னு வந்துடும் இது புரியுதா மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று என்ன ஆயிடும் பிளஸ் நாலுன்னு வந்துடும் ஆனால் இந்த நம்பருக்கு மேல என்ன சைன் இருக்குதா அர்த்தம் சொல்லியிருக்கேன் மைனஸ் இருக்கு ஓகேவா அப்ப என்ன ஆயிடும் இந்த இடத்துல என்ன வந்துடும் மைனஸ் சைன் வந்துடும் இந்த இடத்த கேர்ஃபுல்லா கவனிங்க நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருங்க மாடு டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு கிராஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் கிராஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல பிளஸ் இருக்கதா அர்த்தம் இந்த இடத்துல மைனஸ் இருக்கதா அர்த்தம் இது ரெண்டு மட்டும் நான் கேர் இது வேணுங்கிறது இல்ல மாடுலஸுக்கு மேல உள்ள லைன் மட்டும் இருந்தா போதும் கீழே உள்ள லைன் வேணுங்கிறது இல்ல இப்ப இதை நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டுருங்க போட்டாச்சு அடுத்தது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்றுனா இங்க என்ன ஆயிடும் பிளஸ் தான் வரும் ஆனா இந்த நம்பருக்கு மேல உள்ள குறி என்னன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மைனஸ்ன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த மைனஸ் தான் நீங்க இங்க போடணும் அப்ப நாலு இன்ட்டு ஒன்று நாலு ஓகேவா இது முடிஞ்சிச்சா இதான் மாடுலஸ் ஏ இப்ப ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டு என்ன வந்துடும் நாலு இங்கே மைனஸ் நாலு ஈக்குவல் டு என்ன வந்துருது ஜீரோன்னு வந்துருது ஓகேவா இப்ப ஜீரோன்னு வந்ததுன்னா அணியின் தரம் ரெண்டு கிடையாது அதை விட சின்னதுதான் எடுத்துக்கணும் இப்பதான் சொன்னோம் மாடுலஸ் ஏ ஜீரோ வரக்கூடாது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும் ஓகேவா ஜீரோன்னு வந்தா இந்த அணியின் வரிசை கிடையாது நீங்க அடுத்தது கண்டுபிடிக்கணும் ஓகேவா அடுத்தது இதுக்கு கீழே உள்ள நம்பரை எடுத்துக்கணும் இப்ப இதுக்கு கீழே உள்ள நம்பர் என்ன ரெண்டை விட சின்ன நம்பர் ரெண்டை விட சின்ன நம்பர் கண்டிப்பா என்னதான் இருக்கணும் ஒன்னுதான் இருக்கும் ஓகேவா அப்ப வந்து ரேங்க் என்னது ஒன்னு நீங்க அது டைரக்டாவே எழுதிடலாம் தேர்ஃபோர் லாஸ்ட் ஸ்டெப் தான் தேர்ஃபோர் ரேங்க் ஆஃப் ரேங்க்னா அணியின் தரம் ஏயின் அணி தரம் ஈக்குவல் டு ஒன்னு இப்படி எழுதலாம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்னு இப்படி எழுதலாம் ரெண்டு விதமா எழுதலாம் அணியின் தரம் ரேங்க்னா என்ன அணி தரம் இப்பதான் சொன்ன அணியின் தரம் மேல எழுதிருக்கோம் பாருங்க அப்படியே எழுதிருங்க இதுலயும் அணியின் தரம் ஏயின் அணியின் தரம் ஈக்குவல் டு ஒன்னு தேர்ஃபோர் இது ரேங்க்கு மேல எப்படி எழுதலாம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்னு இந்த ஒன்னு எப்படி வந்து தெரியுதா இதுல ரெண்டு ரெண்டு வரிசையில இதை எடுக்கும் போது ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சு ஈக்குவல் டு ஜீரோ வந்தா அந்த அணி வந்து அதோட தரத்தை எடுக்காம அதுக்கு கீழே உள்ள இன்னொரு இதோட சின்ன நம்பர் எடுத்துக்கணும் ரெண்டோட சின்ன நம்பர் ஒன்னு அதனால அந்த ஒண்ணுங்கிறது எடுத்துக்கணும் இப்ப இது ஓகேவா இதான் அணியின் தரம் இது வந்து டூ கிராஸ் டூக்குள்ள அணியின் தரம் எப்படி இருந்த அப்படின்னு ரொம்ப ஈஸி தான் இதுதான் மெயின் மாடுலஸ்க்கு என்ன எடுத்துக்கணும் இந்த மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் எடுத்துக்கணும் அடுத்தது மைனஸ் இங்க பிளஸ் இருக்கிறதுனால அடுத்தது மைனஸ் அடுத்தது பிளஸ் மாறி மாறி எதிர்க்குறியே எடுத்துக்கணும் வேற ஒண்ணும் இல்ல அப்படிதான் இது இது வச்சுதான் நம்ம இந்த கிராஸ் கண்டுபிடிக்கணும் சப்போஸ் இங்க மைனஸ்க்கு மேல பிளஸ் போட்டீங்கன்னா ஆன்சரே மாறிடும் உங்களுக்கு வேல்யூ வந்து வேற வந்துடும் ஓகேவா அப்ப தப்பாயிடும் நீங்க அணியின் தரம் ரெண்டுன்னு போட்டுருவீங்க ஆன்சர்ல அதனால இந்த மைனஸ் பிளஸ் நல்லா கவனிச்சுங்க இதான் முக்கியமே இந்த சம்ல இது ஓகேவா இது புரியுதுதான் அவ்வளவுதான் ரெண்டு ஸ்டெப் தான் இது டூ மார்க்ல தான் கேட்பாங்க இந்த மாதிரி மாடல் த்ரீ கிராஸ் த்ரீல கேட்டதான் சப்போஸ் த்ரீ மார்க்ல கேட்பாங்க பிக் நம்பரா இருந்தா சரி இது புரியுதா நெக்ஸ்ட் போலாமா சரி அடுத்த சம் போமா ஒவ்வொரு மாடல்ல ஒரு சம் போட்டு காட்டுறேன் நீங்க இந்த மாடல் மாடல்ல வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மாடல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்க அது இது இதுலயே இதை போட்டுட்டு இது கிடையாது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேமா சரி ஹெட்டிங் இதே தான் ஒன் சம் ஒன்னாவதுல அடுத்தது செகண்ட் சம் போடும் இது வந்து வரிசை வந்து வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாடல்ல உங்களுக்கு போடும் எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன் இந்த நம்பரை எழுதிட்டு தான் இந்த நம் இந்த இதை முடிச்சுட்டு தான் கீழே வரணும் இந்த ரோ முடிச்சுட்டு தான் கீழே வரணும் இப்படி எழுதக்கூடாது ஓகேவா நாலு மைனஸ் ஏழு மூணு மைனஸ் இப்ப இதுல வந்து ஓகே இப்ப நம்ம எடுத்து எழுதிட்டு அணி எழுதுவோம் கொடுத்த கணக்குல எழுதக்கூடாது இது மூணு ஓகே இப்ப கொடுத்த கணக்குல எழுதாம நம்ம என்ன செய்வோம் சொல்யூஷன் எழுதிப்போம் சொல்யூஷன் தீர்வு ஏ என்னன்னு வச்சுக்கலாம் பி நினைச்சுக்கோ முக்காசி இதுல வந்து ஏன்னு தான் வருது நம்ம ஏன்னே வச்சுப்போம் என்ன செய்யணும் தீர்வில் என்ன செய்ய சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை சம்ம எழுதிட்டு அப்புறம் வரிசை எழுதிங்க ஒன்று மூணு நாலு மைனஸ் ஏழு மூணு மைனஸ் நாலு
ஏன் இந்த லோன்ல எழுத சொல்லிருக்கேன்னா அப்பதான் நீங்க கேப் விடுவீங்க, இல்லைன்னா பக்கத்துல பக்கத்துல எழுதிருப்பீங்க நம்பரை. ஓகேவா? இது இந்த மேட்ரிக்ஸ்ல அணிகள் எழுதும் போது கொஞ்சம் நடுவுல கேப் விடுதான் போகணும், கமா போட்டுறாதீங்க. சில பேர் அப்படியே எழுதும் போது இந்த இடத்துல ஒரு கமா போட்டிருக்கீங்க, கமாவும் போடக்கூடாது, கேப் விட்டு எழுதணும். அதான் முக்கியம் இது. ஓகேவா? சரி, வரிசை எழுதுவோமா? அப்ப எழுதி வச்சு எடுத்து எழுதி வச்சு சம்ம இப்ப வரிசை எழுத போறோம். வரிசை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல வரிசை வந்து இதுல வந்து எழுதும் போது இது ரோவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்ப இதுல வரும்போது என்ன ஆகும், ரோங்கிறது ஒன்னு ரெண்டு இங்க இருக்கா. ஓகேவா? ஒன்னு ரெண்டு மூணு இதான் ரோ. எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன், நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க, அதனால இன்னொரு தடவை சொல்லிடுறோம். அதை ரோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ரோங்கிறது வந்து அதை கிடைமட்டமா இருக்கும், கிடைமட்டமா உள்ளதுதான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் இல்லையா, ஹரிசாண்டல். இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹரிசாண்டல், தமிழ்ல சொல்லும்போது கிடைமட்டமா உள்ளது. வெர்டிக்கலா உள்ளதுதான் நம்ம என்ன செய்வோம், காலம்னு சொல்லுவோம். செங்குத்தா உள்ளது வெர்டிக்கல் அல்லது செங்குத்தா உள்ளதுதான் காலம்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க அதை எடுக்கும்போது கரெக்டா அது மாதிரி நோட் பண்ணிக்கணும். இது வந்து சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, இப்ப வெர்டிக்கலா உள்ளது, வெர்டிக்கலா உள்ளது ஹரிசாண்டல் உள்ளதுதான் ரோ, அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா. அப்ப இது வந்து ஒன்னு, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இங்கேதான் இல்லையே மிஸ், எப்படி அதை தேர்ட்னா, நீங்க எத்தனை இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு ரெண்டு இருக்கு இல்லையா, இது ஒரு ரோ இது ஒரு ரோ இல்லையா. இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் இல்லையா. சரி, அப்ப இது ஒரு ரோ இது ஒரு ரோ இது ஒரு ரோ, ரோ தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். என்னென்ன எழுதிக்கணும், மூணு. ஹரிசாண்டலா உள்ளது கிடைமட்டமா உள்ளத ரோவே எழுதியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, வெர்டிக்கலா உள்ளதுதான் காலம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப வெர்டிக்கலா உள்ளது என்ன, இப்படி உள்ளதுதான் வெர்டிக்கலா உள்ளது, செங்குத்தா உள்ளது. ஓகேவா? அப்ப ஒன்னு ரெண்டு ஃபுல்லா எடுத்துக்கணும், நீங்க ஒவ்வொரு நம்பரா எண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அப்படியே ஃபுல்லா இது ஃபுல்லா காலம், இதுவும் ஃபுல்லா காலம். அப்ப எத்தனை காலம் இருக்கு, ரெண்டு. இப்ப எப்படி எழுதணும்னு தெரியுதா, வரிசை புரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து ரோவை எடுத்துக்கணும், கிடைமட்டமா உள்ளத ரீசன் இதா உள்ளத, ஒன்னு ரெண்டு மூணு எழுதியாச்சு. அடுத்தது இது அப்படியே ஒரு காலம், இது அப்படியே ஒரு காலம், இது என்னது ரெண்டு. ஓகேவா? சரி, இப்ப வரிசை எழுதியாச்சு. இப்ப வரிசை எழுதுனா அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கலாம், அணியின் தரம் கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன மிஸ் பண்றது, போன தடவை வந்து 2x2 இருந்தது, நம்ம என்ன செய்யலாம், எது சின்னதா உள்ளதோ அதை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்ப இதுலயும் அது மாதிரிதான், எது சின்னதா இருக்கோ அதை எடுத்துக்க போறோம். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஏன் வரிசை எழுதிருங்க, ஆர்டர் ஆஃப் 3x2, ஆர்டர்னா வரிசை. தமிழ்லயும் எழுதுற சைட்ல நீங்க ஏயின் வரிசைன்னு எழுதி எழுதிடலாம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது எழுத போறோம். எழுதியாச்சு, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்தது நோட் பண்ணலாமா. நம்ம இந்த சைட்ல எடுத்துப்போம், ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு வேணும், அதனால சைட்ல எழுதிப்போம். ஓகே, இப்ப இதுலயே போட்டுருவோம் தொடர்ச்சியா. அடுத்தது ஏ ஏயினுடைய வரிசை எழுதியாச்சு, 3x3x2 நம்ம போட்டோம் இல்லையா. சரி, இப்ப இதுல வந்து எப்படி எழுதணும்னா என்ன செய்ய சொல்லியிருக்கேன், அடுத்தது ரோ போட சொல்லியிருக்கேன். ரோ லெஸ் தென், ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதுல எது மினிமம் அதாவது சின்ன நம்பரோ அதுதான் போட சொல்லியிருக்கேன். போன கணக்கு மாதிரி தான் இதுவும், எது சின்ன நம்பரோ அதான் போடணும். அப்ப எது சின்ன நம்பர், இதுல ரெண்டு தான் சின்ன நம்பர், அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுன்னு போடணும். இப்ப நீ உங்களுக்கு புரியலன்னா சைட்ல எழுதிங்க. அதாவது என்ன செய்யணும்னா, ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3x2. அதாவது மினிமம்னா சின்னது, மீச்சிறு மதிப்பு. தமிழ்ல எழுதும் போது மீச்சிறு மதிப்பு. இந்த ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு எப்படி போட்டோம்னா, 3x2ல எது சின்ன நம்பரோ அதை எடுத்து இங்க போட்டிருக்கோம். அதான் மினிமம் ஆஃப் 3x2. ஓகேவா? சரி, இப்ப இது சின்னது ரெண்டுன்னு எழுதியாச்சு. ஓகே, இப்ப இது அணிதரமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். செக் பண்றதுக்கு என்ன சொல்லி சொன்ன, மாடுலஸ் எழுதணும். ஓகேவா? மாடுலஸ் ஏ தான் நம்ம எப்போதுமே கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அது என்ன வரக்கூடாது, நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்தா நம்ம என்ன செய்யலாம், 2 எழுதலாம். ஈக்குவல் டு 0 வந்தா அடுத்தது எழுதணும் இல்லையா. நாட் ஈக்குவல் டு 0 வரணும், வந்தாதான் வந்து நம்ம ரெண்டுன்னு எழுதலாம். இல்ல வரலன்னா அடுத்து இதுக்கு கீழே உள்ளதை எடுத்துக்கணும். ஓகேமா? சரி, இப்ப பாருங்க மாடுலஸியே எடுப்போம். மாடுலஸியே இதுல இருந்து எடுக்கணும். எப்படி மிஸ் எடுக்கிறது, எப்படி வருது ரோ அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ரோவை கட் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம்.
இப்ப நம்ம வந்து மூணு ரோனா கரெக்டா இப்படி மறைச்சிட்டு எழுதுவோம் இல்லையா. இப்ப அதுல மாதிரி இல்லை, இப்ப பாருங்க அது நான் சொல்லிடுறேன். அதையும் இப்படி இருந்தா மூணு ரெண்டு, இப்படி இருந்தா நம்ம டைரக்டாவே என்ன செய்வோம், இந்த நம்பர் எடுத்துட்டு இதையும் இதையும் மறைச்சிட்டு இந்த நம்பர் போடுவோம் இல்லையா. அதெல்லாம் இதுல கண்டுபிடிச்சோம், இணை காரணி கோ ஃபேக்டர்ல கண்டுபிடிச்சோம். அது இப்ப நமக்கு தேவையில்லை, நமக்கு வேண்டியது இதுல ஏதாவது ரெண்டு எடுத்துப்போம் ஓகேமா, ஏதாவது ரெண்டு மாடுலஸ்ல எடுத்துப்போம். இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட், நம்ம எடுக்கிறது மாடுலஸ், இது கீழே உள்ளதை விட்டுருவோம், இதை ஒண்டியும் எடுத்துப்போம். ஏன்னா இதே மாதிரி இருந்தா தான் நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். மூணு நம்பர் இருந்தா என்ன கண்டுபிடிக்க முடியாது, மாடுலஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த இந்த ரோவை விட்டுட்டு இந்த நம்பருக்கு மட்டும் மாடுலஸ் கண்டுபிடிப்போம் ஓகேமா. சரி, இது போட்டானே என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னா, இது கொஞ்சம் கீழே இருக்கே போட்டுங்க, இந்த மேல பிளஸ் மைனஸ் போடணும் இல்லையா, அது கொஞ்சம் கீழே இருக்கு. மைனஸ் ஒன் த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன், ஃபர்ஸ்ட் எப்போதுமே என்னன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், பிளஸ்ன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அடுத்தது மைனஸ் வச்சுக்கணும். எல்லா சமூகமே மாடுலஸுக்கு நமக்கு தேவை, ஞாபகம் வச்சுங்க ஓகேமா. இங்கே மைனஸ் இருக்கேன் மீஸ், நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஃபார்முலாவில் உள்ள மெத்தட் ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் தான் வரணும், அடுத்தது கண்டிப்பாக மைனஸ் தான் வரணும், இந்த நம்பருக்கு மேலே இருக்கணும் ஓகேமா. சரி, இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், கிராஸ் பண்ணோம் இல்லையா, மாடுலஸ்னாலே கிராஸ் ஃபார்ம் பண்ணோம். இப்போ கிராஸ் பண்ணுங்க, ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஏழு, ரெண்டு பேருக்குன்னு என்ன வரும், போட்டுங்க தப்பு கிடையாது. அப்புறம் அடுத்ததுல கூட நம்ம போட்டுக்கலாம் ஓகே. மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஏழு போட்டாச்சு, இங்கே ப்ளஸ் தான் இருக்கு, அதனால இதை அப்படியே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வாங்க இந்த சைடு வாங்க, இங்க என்ன இருக்கு, மூணு இருக்கு, இங்க என்ன இருக்கு, நாலு இருக்கு. அப்ப மூணு இன்ட்டு நாலு என்ன வரும், பன்னெண்டுன்னு வரும். ஆனால் இதுக்கு மேல என்ன சைன் இருக்கு, மைனஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ஒண்ணுமே மாத்தம் பண்ணல, அப்படியே போட்டுட்டோம். இது வந்து ஏழு, ஆனால் இங்கே கிராஸ் பண்ணும்போது இங்கே மேலே கண்டிப்பாக என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ அதை தான் என்ன செய்யணும், நம்ம நடுவில் போட்டாகணும். அப்போ மூணு இன்ட்டு நாலு, புரியுது இந்த ஸ்டெப்பு, புரியுது எப்படி மைனஸ் வந்தது, இந்த மேலே உள்ள மைனஸ் எடுத்து நம்ம கண்டிப்பாக இது போட்டே ஆகும் ஓகேவா. சரி, நம்ம ரெண்டுத்தையும் இந்த சுருக்கி போட்டுருங்க, ஏழு மைனஸ் ஏழு இன்ட்டு ஏழு என்ன வரும், ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸ் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு, ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும், மைனஸ் செஞ்சு வந்துடுது ஓகேவா. சரி, இப்போ மைனஸ் செஞ்சுங்கிறது என்னது, மைனஸ் செஞ்சுங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ கிடையாது. நாட் ஈக்குவல் டு ஜீரோ என்ன, ஜீரோ வரலன்னு அர்த்தம், நான் ஜீரோ எலிமெண்ட், அதாவது ஜீரோ வராமல் இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்லிடலாம், அணியினுடைய தரம் ரெண்டு தான். நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் நம்ம என்ன ரேங்க் எடுத்துருக்கோமோ அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும், இதோட சின்னதா எழுதணும். நல்லா நாங்க ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துங்க, ஹின்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா நம்ம என்ன அணியினுடைய தரம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு வச்சோம்னா ஆன்சர்ல என்ன வந்துடும், ரெண்டுன்னு வந்துடும். ஆனால் ஈக்குவல் டு ஜீரோ வச்சிங்கன்னா, ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுன்னு இருந்தா இந்த ரெண்டு எடுக்க கூடாது, இதை விட சின்னது என்ன இருக்கு, ஒன்று, அதை எடுக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் புரியுதா, நாட் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வரும், ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வரும் புரிஞ்சு ஓகேவா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு. அப்ப ஏனுடைய மதிப்பு நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இது வரைக்கும் புரியுதா, இன்னும் இருக்கு, இந்த ரெண்டு லைன் இருக்கு, இதை நம்ம அழிச்சுட்டு இங்கே போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இது வரைக்கும் புரியுதான்னு பாருங்க, லாஸ்டா ரெண்டு லைன் போட்டுருவோம். இன்னொரு தடவை இதை மட்டும் இன்னொரு தடவை சொல்ல, நல்லா கவனிச்சிங்க. நம்ம சம் எது என்ன கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து அதை முதல்ல ஆர்டர் எழுதிக்கணும், வரிசை எழுதிக்கணும், அந்த அணியினுடைய வரிசையை எழுதிக்கணும். வரிசை எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரோவை தான் எடுத்துக்கணும் ஓகேவா. ரோங்கிறது கிடைமட்டமா உள்ளது பேர் தான் என்னது, ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் அல்லது கிடைமட்டமா உள்ளது பேர் தான் ரோ. இந்த ரோ ஒன்று ரெண்டு மூணு சேர்த்து தான் எடுத்துக்கணும், இது அப்படியே ஒன்று, இது அப்படியே ரெண்டு, இது அப்படியே மூணு, சேர்த்து தான் எடுக்கணும். வரிசையிடும்போது தனித்தனியாக எண்ணக்கூடாது ஓகேப்பா. அடுத்தது இது வந்து போட்டாச்சு, அடுத்தது கிராஸில் அடுத்தது என்ன பண்ணணும், காலத்தை போடணும். காலம்ங்கிறது இது ஃபுல்லாகவுமே காலமாக எடுத்துக்கணும், அடுத்தது இதை ஃபுல்லாகவுமே ஒரு காலமாக எடுத்துக்கணும். அப்போ இது அப்படியே ஒன்று, இது அப்படியே ரெண்டு, அதான் மூணு கிராஸ் ரெண்டு, இது ஓகேவா, இது புரியுதா. சரி, இப்போ இது அடுத்தது என்ன செய்யணும், வரிசை எழுதியாச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பரோ அதை வந்து அணியின் தரம் நம்ம எடுத்துக்கணும், அணியின் தரமாக எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் வருதான்னு செக் பண்ணணும்
எது சின்ன நம்பரோ அது அணியின் திறமை எடுத்துங்க. இந்த அணியின் திறத்துக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ரோ ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். இந்த ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 எழுதணும். இது இதுல எது சின்ன நம்பரோ அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும். அது வந்து அதுதான் இங்கே எழுதியிருக்கணும் சைடில், ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3x2. மினிமம்னா சின்ன நம்பர், மீச்சிறு மதிப்பு. இது என்னது, மீச்சிறு மதிப்பு. மீ என்னது தமிழ்ல எழுதியிருக்கேன், மீச்சிறு மதிப்பு எழுதி வச்சு. அடுத்தது இது வருதா, அணியின் தரம் இது வருதா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம மாடுலஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட்ங்கிறது நம்ம ஏங்கிறது எல்லாத்துக்குமே ஏ தான் வந்து, ரோ ஆஃப் ஏன்னு இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஏன்னே வச்சுங்க. மாடுலஸ் ஏ எடுக்கணும். மாடுலஸ் ஏ இந்த மாதிரி 3 இருக்கும்போது எடுக்க முடியாது, அதனால ஏதாவது ஒரு ரோவை விட்டுட்டு மீதி உள்ளதுக்கு எடுங்க. இப்போ இந்த ரோவை நம்ம அப்படியே விட்டுட்டு மேலே உள்ளது மட்டும் எடுத்துருக்கோம், போட்டாச்சு. இது எப்படி கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிட்டர்மினன்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணும்போது இங்கே பிளஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே மைனஸ், எல்லாமே இந்த 2x2 வந்தாலே இந்த மாடலில் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்தது மைனஸ், கிராஸ் பண்ணும்போது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி இங்கே போடணும். இதை கிராஸ் பண்ணும்போது ரெண்டுமே பிளஸ்ஸாக இருந்தது இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள சைனையும் சேர்த்துக்கணும் நீங்கள், ஓகேவா. இப்போ இதில் வந்து ரெண்டுமே பிளஸ்ஸாக தான் இருக்குது, 4, 12 வந்துருச்சு, ஆனால் இங்கே மைனஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம நடுவில் போட்டிருக்கோம். சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிளஸ் இருந்தது மைனஸ் இருந்ததுன்னா ரெண்டு என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். அது நாம வச்சுங்க, ஓகேவா. இல்லை நீங்க குழப்பமே வேண்டாம், இந்த மைனஸ் வரத ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வெளியில போட்டுங்க. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்தா அதை பிராக்கெட்ல போட்டுங்க. பெருக்கும் போது அப்புறம் லாஸ்டா அந்த மைனஸ் சேர்த்து பெருக்கிடலாம், ஓகேவா. பெருக்கல் பெருக்கிடுங்க, அப்புறம் சைன் அப்புறம் பாத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்பரையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணிட்டாதீங்க, ஓகேவா. இதுவும் ஜாக்கிரதையா போடணும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது பிக் நம்பர் சைன், பெரிய நம்பர் சைனை தான் இங்க போடணும். இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ லாஸ்டாக ஸ்டெப் என்ன எழுதணும், தேர்ஃபோர் என்னது, நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுனால தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 2. நாட் ஈக்குவல் டு ஆன்சர் வந்துட்டா நம்ம எடுத்ததே அப்படியே அணியின் தரமாக சொல்லலாம், ஓகேவா. ரோ ஆஃப் ஏக்கு பதில் அணியின் தரம் ஈக்குவல் டு 2 போடலாம். இது வந்து தேர்ஃபோர். இதெல்லாம் உங்களுக்கு குறியீடு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து சம கணக்கில் வந்து எவ்வளோக்குள்ள குறியீடு போடுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஓகேவா. என்னென்னு அப்போ வரும்போது சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிங்க. இது வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி மேலே ஒரு புள்ளி வச்சு கீழே 2 புள்ளி வச்சா தேர்ஃபோர்னு அர்த்தம், அதே மாற்றி வச்சா என்னது சின்ஸ்னு அர்த்தம். 2 புள்ளி வச்சு இப்படி போட்டால் சின்ஸ்னு அர்த்தம். அடுத்தது இந்தமாரி புள்ளி கொடுத்து மேலே ரெண்டு கோடு கொடுத்து மேலே எழுதி கொடுத்தா பேரலல்னு அர்த்தம். அதெல்லாம் நான் சம் வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அதெல்லாம், ஓகேவா. அந்த மாதிரி எழுதலாம், தப்பு கிடையாது, தப்பெல்லாம் போட மாட்டாங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அப்படிலாம் எழுதுனீங்கன்னா அது மாதிரி வந்து இப்படி போட்டிங்கன்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம், டிஏ தலைகீழாக போட்டு ஆர் போட்டிங்கன்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நான் அந்தந்த சம் இது வரும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதெல்லாம், ஓகேவா. சரி, இந்த சம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ரேங்க், ஓகேவா. சரி, தேர் ஃபோர்னு எழுதுறதுக்கு மேலே நம்ம இது மாதிரி சிம்பிள் போட்டுக்கலாம், ஓகே. இப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ இதில் வந்து மினிமம் கொடுத்துட்டாங்க, சரி. மினிமத்துக்கு பதிலாக மீச்சிறு, தமிழில் எழுதுறவங்க மீச்சிறு மதிப்புன்னு போட்டு இப்படி இதை எழுதிட்டா போருமா, ஓகே. நெக்ஸ்ட் போமா, டவுட்லாம் அப்படியே குறிச்சு வச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து 5 மினிட்ஸ் உங்களை டவுட் செக்ஷன் தான், நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு உங்களை டவுட் கேட்குறேன். எது எது டவுட்டோ அப்படியே குறிச்சு வச்சுங்க, லாஸ்ட்டாக சேட்டில் கேளுங்க, சொல்லுங்க, ஓகே. அடுத்தது 5th சம் போடுவோம். மீதி எல்லாம் ஒரே மாடலாக தான் இருக்கு, நீங்கள் அந்த மாடல் போட்டு பார்த்துங்க. எக்ஸாம்பிள் உள்ளதும் போட்டு பார்த்துங்க, எக்ஸாம்பிள் உள்ளது கேட்குறாங்க இப்போலாம், அதனால எக்ஸாம்பிள் சம்மே இதோட சேர்த்து போட்டு பாருங்க. உங்களுக்கு புக்லேயே என்ன எப்படி இருக்கு ஆன்சர்னு எப்படி கொடுத்துட்டாங்க நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ பாருங்க, 0. நம்ம டேரெக்டாகவே சம் ஒரு தடவை இதை ஒரு தடவை எழுதிட்டு இருக்கோம்டா, டேரெக்டாகவே நம்ம சொல்யூஷன் போட்டு ஏன்னு போட்டு சம் எழுதிடலாம், ஓகேவா. சொல்யூஷன் போட்டு ஏ ஈக்குவல் டு சம் எழுதிடலாம். இது ஒரு தடவை அது ஒரு தடவை டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாம்லேயும் இப்படியே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு தடவை கணக்கு ஃபுல்லாக எழுதிட்டுலாம் இருக்க வேண்டாம், கணக்கு எழுதுனீங்களாலே டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி கிவன் போட்டு கிவன் போட்டுக்கலாம், கிவன்னா கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. கிவன் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதி இந்த மாதிரி எடுத்துட்டாலே போதுமானது. சம் எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகும். நம்பர் தான் கரெக்டாக போட்டுருங்க, என்ன நம்பர் என்ன சம்னு கொஸ்டின் பேப்பரில் உள்ளது நம்பரை போட்டு நீங்கள் பாட்டு இதேமாரி எழுத ஆரம்பிச்சிடலாம், தப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க.
ஆனா நீ சம் நம்பரை மாத்தி போட்டுற கூடாது, சம் நம்பர் அது முக்கியம். ஓகே சம் எழுதியாச்சு, இந்த கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ இந்த 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 மாதிரி கோடை வந்து இதுக்கு நேரம் போடாதீங்க, ஏன்னா இது சில சமயம் வந்து மைனஸ் நீங்க அவசரத்துல எடுக்கும்போது மைனஸ் 8 நீ சேர்த்து எடுத்துருவீங்க, அதனால இந்த கோடு போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா இந்த நம்பருக்கு கீழே அந்த கோடு வர மாதிரி பாத்துங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நம்பர் கீழே வர மாதிரி பாத்துங்க. இங்க பிரச்சனை கிடையாது, ஏன்னா மைனஸ்ங்கிறது பக்கத்துல வராது, முன்னாடிதான் வரும். இந்த இடம் மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துங்க, இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது கேர்ஃபுல்லா பாத்தீங்க. எந்த ஆரம்பிச்சு இப்படி போட்டீங்கன்னா இதுக்குள்ள மைனஸ் ஆயிடும், ஜீரோ பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது நம்பர் இருந்தா நீங்க மைனஸ் சேர்த்து எடுத்துருவீங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பு. சரி ஓகே, இப்ப நம்ம அணியினுடைய வரிசை எழுதுவோமா, அதான ஃபர்ஸ்ட் எழுதணும். சரி இப்ப எப்படி எடுக்கணும், எது எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அணியினுடைய வரிசைனா ரோவை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, நிரல் நிறையில இல்லையா. சரி இப்ப பாருங்க, ரோனா இது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவுமே ரோ. ஓகேவா, எல்லாமே என்னது ரோ தான். அப்ப ஒன்னு ரெண்டு மூணு ஃபுல்லுமே தான், ஒன்னு ரெண்டு மூணு ஃபுல்லுமே என்னது ரோ. ஓகேவா, மூணு மூணு தான் ஃபர்ஸ்ட் போடணும், ரோவை தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப ஒன்னு ரெண்டு மூணு முடிஞ்சிச்சு, ரோவை போட்டாச்சு. த்ரீ கிராஸ், இது ஜென்ரலா உங்களுக்கு புக்ல எம் கிராஸ் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா சரி, அடுத்தது அடுத்தது காலம். காலம்ங்கிறது ஃபுல்லா இது ஃபுல்லா ஒரு காலம், ஒன்னு அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது நாலு, இது உண்டு, இது உற்றுமான்னு கேட்காத, ஃபுல்லாமே உண்டு நாலு. அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அப்ப நாலு. இப்ப அணியினுடைய வரிசை என்ன, த்ரீ கிராஸ் ஃபோர், மூணு கிராஸ் நாலு. ஓகேவா சரி, அது எழுதிருங்க. தேர்ஃபோர் ஏ ரேங்க் ஆஃப் ஏ அல்லது ஏ இஸ் ஆர்டர், ஏ இஸ் ஆர்டர் த்ரீ கிராஸ் ஃபோர் வரிசை, ஏ இன் வரிசை மூணு கிராஸ் நாலு. ஓகேவா சரி, அப்ப எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ என்ன வரும், ரோ ஆஃப் ஏங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் த்ரீ கிராஸ் ஃபோர், சைட்ல போட்டிருந்தேன் இல்லையா. அப்ப மினிமம்னா மீச்சிறு மதிப்புன்னு சொல்லியிருக்கேன் தமிழ்ல வந்து, மீச்சிறு மதிப்பு. ஓகே அப்ப மினிமம் ஆஃப் இது, மினிமம்னா சின்னதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப த்ரீ கிராஸ் ஃபோர்ல எது சின்னது, மூணு தான் சின்னது. Therefore, row of A less than or equal to 3. இதுல இருந்து என்ன பண்ணும், less than or equal to எது சின்னதோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்ப less than or equal to 3 எடுத்துருக்கோம். ஓகேவா ஓகே, இப்ப இதுல வந்து row of A வந்து less than or equal to 3 போட்டாச்சு, இப்ப இது முடிஞ்சிச்சு. இப்ப இது என்ன என்ன செய்யணும், இப்ப இதை விட சின்ன நம்பர் இப்ப வந்து என்ன பண்ணும், மூணு அணியின் வரிசை மூணா இருந்தா மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன வரணும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துட்டு அணியினுடைய வரிசை என்ன மூணு இல்லையா. நாட் ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது என்ன ஆகும், அணியின் வரிசை மூணுன்னு சொல்லலாம். இப்ப எதுவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரல, எல்லாமே மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோன்னு வந்ததுன்னா அணியினுடைய வரிசை இதை விட சின்னதா உள்ளதான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதான கண்டிஷன், அணியின் தரம் கண்டுபிடிக்கிறதுன்னு நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அணியினுடைய வரிசை மூணுன்னே சொல்லலாம். ஆனால் ஏயினுடைய வரிசை எது போட்டாலும் வரல, மீஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எல்லாத்துக்குமே மாடுலஸ் ஏ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது ஜீரோ தான் வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதோட சின்ன நம்பரை தான் அணியின் தரமா எடுத்துக்கணும். ஓகேவா சரி, இப்ப மாடுலஸ் ஏ நம்ம செக் பண்ணுவோம், நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா சரி, இப்ப இது வரைக்கும் போட்டாச்சு, இப்ப என்ன செய்யணும், செக் பண்ணணும் மாடுலஸ் ஏ வருதான்னு. இப்போ இது வரைக்கும் புரியுதா, இப்போ இது வரைக்கும் எப்படி எடுத்தோன்னு புரியுதா. ஃபஸ்ட்டு ஆர்டர் கண்டுபிடிக்கணும், ஆர்டர் கண்டுபிடிச்சது எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரோவை எடுத்துக்கணும், ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது காலம், ஒன்று ரெண்டு மூணு நாலு, காலத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதான் அணியுடைய அணியினுடைய ஏங்கிற அணியினுடைய வரிசை வந்து மூணு கிராஸ் நாலு, இது வந்து என்னது மீச்சிடு மதிப்பு. இது வந்து அடுத்தது எடுத்துருக்கோம் ஆர்டர் போட்டு, ரோ ஆஃப் ஏங்கிறது அணியின் தரம், அணியின் தரம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமமா இந்த கொடுத்துருக்கக்கூடிய வரிசை எழுதணும். மினிமம்ங்கிறது மீச்சிறு மதிப்பு, அப்ப மீச்சிறு மதிப்பு மூணு கிராஸ் நாலுனுடைய மீச்சிறு மதிப்பு ஈக்குவல் டு
எது சின்னது மூணு, இப்படியே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ மாடுலஸ் ஏ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சு பார்ப்போம். இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது மாடுலஸ் ஏ. சரி, இப்போ இதே மாரி இருந்ததுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று எப்படி இருக்கணும், ஒன்று த்ரீ கிராஸாக இருக்கணும், இல்லைனா டூ கிராஸ் டூவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம த்ரீ கிராஸ் த்ரீயை செக் பண்ணிட்டு தான் அடுத்து இது எது இருக்கோ இதை செக் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அப்போ ஃபஸ்ட்டு த்ரீ கிராஸ் த்ரீயை செக் பண்ணணும். அப்போ த்ரீ கிராஸ் த்ரீனா நமக்கு மூணு ரோ இருக்கணும், மூணு காலம் இருக்கணும். அதுமாரி இருந்தால் தான் நம்ம மாடுலஸே கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஏதாவது வேணும் போன சம்மரி ஏதாவது ஒரு ரோவோ ரோ காலத்தையோ விட்டுடுவோம். சரி ஓகே, இது இப்போ எடுத்துக்குமா, ஜீரோ ஒன்று இந்த ரோவை விட்டுடுவோம், இந்த ரோவை விட்டுடுவோம், விட்டுட்டு மீதி எழுதுவோம். ஓகேவா? அப்போ இந்த ரோவை விட்டுட்டா என்ன வரும், ஜீரோ ஒன்று ஒன்றுன்னு வந்துடும். அடுத்தது ஜீரோ ரெண்டு மூணுன்னு வந்துடும். அடுத்தது எட்டு ஒன்று ரெண்டுன்னு வந்துடும். எந்த ரோவை விட்டுருக்கோம், நடுவில் உள்ள ரோவை விட்டுட்டோம். மீதி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ஜீரோ ஜீரோ எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று, அடுத்தது ஒன்று மூணு ரெண்டு போட்டாச்சா? சரி, இப்போ இது என்னது த்ரீ கிராஸ் த்ரீ, இதனுடைய வரிசை என்ன, த்ரீ கிராஸ் த்ரீ. ஓகேவா? இப்போ நம்ம இதுலேருந்து இது கொண்டு வந்தாச்சு. இப்போ இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்குமா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்ததுல நம்ம டூ கிராஸ் டூலனா இங்கே அஞ்சு நாலு, இங்கே மூணு ரெண்டுனா குறுக்க பெருக்கிட்டோம் இல்லையா? ஆனால் இதில் வந்து குறுக்க பெருக்க முடியாது. இது எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க, முன்னாடியே போட்டிருக்கோம், இதனால இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எப்படி இது என்ன செய்யணும், இதில் எப்படி ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணிக்கணும்னா, இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இது இந்த நல்லா ரவுண்டில் உள்ளது, இல்லைன்னா ரவுண்டே வேண்டாம், நீங்கள் ரவுண்டு போட்டுட்டு உள்ளே உள்ளது என்னன்னு தெரிய போகிறேன், நேரடியாகவே போட்டுருவோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். ஓகேவா? நம்ம முன்னாடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எப்படி போ, இந்த டூ கிராஸ் டூவில் எப்படி போட்டோம், ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டோம் இல்லையா? இங்கே வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒண்டி தான் வந்தது, ஆனால் இதில் மூணு இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் மைனஸ் மைன் ப்ளஸ்ன்னு எடுத்துருவோம். ஓகேவா? இது நமக்கு தேவை, மாடுலஸ் ஏல இருந்தாலே இந்த சைன் தேவை. சரி ஓகே, இப்போ எப்படி போடுறோம், நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த டேர்மில் என்ன இருக்கு, ஜீரோ. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜீரோ எடுத்தீங்கன்னா இந்த ஜீரோவுக்கு நேரம் உள்ள காலத்தையும் சாக் பீஸ் வச்சு காட்டுற நேரத்துக்கு நல்லா பார்த்துங்க. மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கண்டுபிடிச்சாகணும். ஜீரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோவுக்கு நேரம் உள்ள என்ன செய்யணும், எல்லாத்தையுமே மறைச்சிக்கணும். பாருங்க, இப்போ ஜீரோவுக்கு நேரம் உள்ள இந்த காலம் இது என்னது, ரோ. இப்போ ஜீரோ நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் இதுக்கு நேரம் உள்ள ரோவையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டு மீதி உள்ள நம்பரை எழுதிக்கணும். இப்போ முதல்ல மாடுலஸ்லேயே எழுதிங்க, நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து சுருக்கி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுறோம். நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து புதுசாக வந்ததுனால தான் புதுசாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் பாருங்கள், இதில் மீதி உள்ளதை அப்படியே எழுதிங்க மாடுலஸில். மீதி என்ன இருக்குது, ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு. ஓகேவா? இப்படி எழுதிக்கணும். எந்த டேர்ம் தெரியுதா, ஃபஸ்ட்டு ஜீரோங்கிற டேர்ம் எடுத்திருக்கேன். ஜீரோங்கிற டேர்ம் எடுத்தால் அதுக்கு நேராக உள்ள காலத்தையும் அதுக்கு நேராக உள்ள ரோவையும் மறைச்சிக்கணும், மீதி உள்ள நம்பரை எழுதிட்டோம். இது ஓகேவா? சரி ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த நம்பர் என்ன இருக்குது, ஒன்று. ஒன்றுக்கு நேராக என்ன இருக்குது மேலே, மைனஸ் என்ன இருக்கோ அதை மைனஸை நான் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, இன்ட்டு ஒன்றுன்னு போட்டாச்சு. ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு இந்த ஒன்றை நம்ம போட்டாச்சு. அடுத்தது இதுக்கு மாடுலஸ், இது எப்படி போடணும், இதே மாதிரி தான் இப்போ எடுத்த மாதிரி தான். ஒன்று ஒன்று எடுத்துருக்கோமா, அதுக்கு நேராக உள்ள காலத்தை மறைச்சிடுங்க, இதுக்கு நேராக உள்ள ரோவை மறைச்சிடுங்க. மறைஞ்சாச்சா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், ஜீரோ மூணு, இங்கே என்ன இருக்குது, எட்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. இது புரியுதா, இது ஓகேவா? சரி நெக்ஸ்ட்டு, அடுத்தது அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. ஒன்றுக்கு நேரம் மேலே என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒன்றுன்னே போட்டிருக்கு மா டிட்டர்மினன்ட், இதெல்லாம் டிட்டர்மினன்ட்டு. சரி, இப்போ டிட்டர்மினன்ட், இப்போ இதுக்கு நேரம் இந்த ஒன்றுன்னு எடுத்துருக்கோம். அப்போ இதுக்கு நேரம் உள்ள, இதுக்கு நேரம் உள்ள என்ன செய்யணும், காலத்தை மறைச்சிங்க, ரோவை மறைச்சிங்க, பேலன்ஸ் உள்ளதை எழுதிங்க.
பேலன்ஸ் உள்ளதை எழுதிங்க. 0 2 8 1 மாடி எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் ஓகேவா? எல்லாமே எடுத்தாச்சு. நம்ம இப்போ சுருக்கி போட்டால் போகிறோம், ஆன்சர் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ ஈக்குவல்ட்டு. இப்போ நம்ம இது எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா இது என்ன இருக்குது, ஜீரோன்னு தான் இருக்குது. ஜீரோ நீங்கள் எது செஞ்சாலும் என்ன தான் வரும், டேம்பு ஜீரோவாயிடும். அப்போ நீங்கள் ஜீரோனே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எந்த எந்த ஸ்டெப்பும் போட வேண்டாம். நீங்கள் அடுத்தது பாருங்கள், -1 ப்ராக்கெட் போட்டுருவோம். இப்போ இதேமாரி இருந்தாலே டிட்டர்மினன் என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? டிட்டர்மினன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். அப்போ 0 × 2 என்ன வந்துடும், 0 வந்துடும். இதில் டிட்டர்மினன்ட் வந்தாலும் நம்ம திருப்பி இந்த சைனை நம்ம யூஸ் பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் டிட்டர்மினன்ட் வருதோ அந்த இடத்துல இந்த சைன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போதுமே என்ன தான் வரும், நம்ம ப்ளஸ் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நம்பர் என்ன செய்யணும், மைனஸ் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இந்த கிராஸ் பண்ணோம். கிராஸ் பண்ணும்போது 8 × 3 என்ன வரும், 24, 24 வரும். இதுக்கு நேராக உள்ள நம்ம என்ன இருக்கிட்டா, மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால -24. இது ஓகேவா? இது ஓகேவா? 8 × 3 = 24. இதுக்கு மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டோம். நெக்ஸ்ட்டு +1 × இதையும் கிராஸ் பண்ணோம். இதை இதோட கிராஸ் பண்ணோம், இதை இதோட கிராஸ் பண்ணோம். இப்போ இதில் வந்து இதில் என்ன எடுத்துக்கணும், இதை ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஜீரோவோட 1 பெருக்குங்க, 0 தான் கிடைக்கும். இதை கிராஸ் பண்ணிடும், பண்ண மல்டிப்ளை குறுக்க பெருக்குன்னா என்ன வரும், 8 × 2 = 16 வரும். இங்கே மேலே என்ன இருக்குது, சைன் மைனஸ் இருக்குது, அப்போ -16. இந்த ஸ்டெப் ஓகேவா? இதான் இதான் டிட்டர்மினன்ட்னா இப்படி தான் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஏ அல்லது மாடுலஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஏ, டெட் ஏன்னு சொல்லுவாங்க, டி டிஇடி, டெட் ஏ அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏன்னு அர்த்தம். சரி ஓகே, இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இது புரியுதா? இந்த மைனஸ் ப்ளஸ்ங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இதை நோட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சதுனா நீங்கள் டைரெக்டாகவே இதில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு மறந்துடுவீங்கன்ட்டு தான் இந்த மாதிரி நோட் பண்ணி காட்டியிருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி குறுக்க பெருக்கிறது, இந்த சைன் இதெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் டைரெக்டாகவே நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் போட்டுடலாம். இந்த மட்டும் ஜாக்கிரதையாக போடுங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மைனஸ் இருக்கே இருக்குனே, இங்கே ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் இங்கே. அதை நல்லா பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் இந்த டவுட் ஒன்றுமே இல்லையே. சரி ஓகே, இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்பர் இங்க நம்ம போட்டாச்சு. ஓகே, இப்ப இதுல என்னென்ன வருதோ பார்த்து போடு. இப்ப இதுல சிம்பிளை பண்ணிப்போமா, +24 இங்க வந்துட்டாங்க. மேல போட்டுவோம் ஈக்குவல் டு. இங்க பாருங்க, இப்போ இதில் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு -16 இருக்கு. 24 -16 ஓகே, ஈக்குவல் டு என்ன வந்துடும், 8 வந்துடும். இப்போ இது எதனுடைய வேல்யூ, ≠ 0. ஓகே, இப்போ இது என்னது, 8ங்கிறது 0 கிடையாது, ≠ 0. அப்போ இது என்ன சொல்லலாம், நம்ம அணியின் தரம் என்ன சொல்லிடலாம், நம்ம என்ன எடுத்து கொடுக்கணும், எடுத்தோடனே 3 தான் எடுத்துருக்கோம் இல்லையா? <3 தான் முன்னாடியே எடுத்துருக்கோம். அப்போ அணியின் தரம் 3ங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? தேர்ஃபோர் ரோ ஆஃப் ஏ less than போடக்கூடாது, அணியின் தரம் போடும்போது ஈக்குவல் டு தான் போடும். அவ்வளோதான், ≠ 0 வந்ததுனால ரோ ஆஃப் ஏ =3 டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம். அணியின் தரம் =3 எழுதலாம், இல்லை ரோ ஆஃப் ஏ =3 எப்படி இருந்தாலும் எழுதலாம். இதோட ஆன்சர் சரியாக இருந்துச்சு. ஓகேவா? இதான் அதனுடைய ஆன்சர். நீங்கள் இந்த இப்போ வந்து நீ இன்னொரு டவுட் கேட்கலாம். என்ன டவுட்னா, இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 4 நம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி மிஸ் இது கரெக்டாக இந்த ரோ தான் விடுறீங்கன்னு தெரியும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அந்த டவுட்டு இல்லையா? இப்போ நீங்கள் அதுவும் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பாருங்களா, சம்மில் இப்போ என்ன இருக்குது, 0 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2. ஓகே, இப்படி இருக்குது மிஸ், எப்படி மிஸ் கரெக்டாக இந்த ரோவை தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? வேற நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி மிஸ் செக் பண்ணுறதுன்னு கேட்கலாம், அந்த ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் அப்படி வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இதாக போட்டு பார்க்கணும். எப்படி போட்டு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 வச்சு போட்டு பாருங்க, இதே விட்டுருங்க. எப்போதுமே ஃபஸ்ட்டு 3 தானே எடுப்போம், அதனால் இந்த வந்து காலத்தை விட்டுருங்க. இதை போட்டு பாருங்கள், ≠ 0 வருதானு. அதில் கண்டிப்பாக ≠ 0 வந்தால் நீங்கள் இதோட நிப்பாட்டிடலாம்.
இல்ல ஈக்குவல் டு ஜீரோ வந்தா அடுத்தது இந்த ரோவை விட்டுட்டு சாரி இந்த காலத்தை விட்டுட்டு அடுத்த மூணு இதையும் போட்டு பாருங்க. அதுல நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதான்னு செக் பண்ணீங்க, அதுலயும் வரலையா, அடுத்தது செகண்ட் ரோவை விட்டுருங்க, செகண்ட் காலத்தை இதை மூணையும் போட்டு பாருங்க. அது மாதிரி விட்டு விட்டு தான் போட்டு பார்க்கணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? நீங்க இப்ப டைரக்டா நம்ம ஏதாவது ஒரு இது உத்தேசத்துல இதை விட்டுட்டு போட்டு பார்ப்போம் அப்படிங்கறதுல போட்டு பார்க்கும்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சு. சப்போஸ் இதுலயும் வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்தா நீங்க அடுத்தது எடுத்துக்கணும், இந்த இந்த ரோவை விட்டுட்டு இது மூணையும் எடுக்கணும், அது மாதிரி இந்த காலத்தை விட்டுட்டு இது மூணையும் எடுக்கணும், அது மாதிரி போட்டு பார்த்துதான் நம்ம போட்டாகணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? இப்ப அணியின் தரம் மூணு சரியாச்சு, இதோட அந்த சம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப எத்தனை சம் போட்டிருக்கோம், மூணு சம் போட்டிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் சம்ல நீங்க பேலன்ஸ் உள்ளதை என்ன செய்யணுங்க, இதே மாடல்ல போட்டு பாத்துங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள்லையும் இந்த மாடல்ல இருக்கு, அதையும் போட்டு பார்த்து போட்டு பார்த்துட்டு நீங்க இப்ப டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க வீட்டுல போய் போட்டு பார்த்தாலும் டவுட் செக்ஷன் அந்த வீட்டுல போய் போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டாலும் போறோம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.